ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறையா பறவைகளுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொடுத்துருக்க மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு நிறையாவே வியூஸ் வந்துச்சு. அதை விட முக்கியமாக நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவர் என்ன தான் செய்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ நான் போட போகிறேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேலிக்கட் வர்ற எல்லாருமே முதன்மையாக அங்கே பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா கேலிக்கட் பீச்சாக தான் இருக்கும். இந்த பீச்சுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்டேஜ்னு இருக்குது. அந்த ஸ்டேஜையும் ஸ்டேஜை ஒட்டி இருக்க கடற்கரையிலேருந்து தான் 100க்கும் மேற்பட்ட பறவைகளை ஒன்றா பார்க்க முடியும். இவ்வளவு பருந்துகளும் காகங்களும் இங்கே வர்றதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆஷிஷ் அப்படின்றவர் தான். ஏறத்தாழ 34 வருடங்களாகவே இங்கே வர்ற பருந்துகளுக்கும் காகங்களுக்கும் அப்புறம் நிறைய நாய்களுக்கும் இவர் உணவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவரோட 15ஆம் வயசில் இருந்தால் இவர்களுக்கு இவர் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஒரு நேரம் இல்லை, 3 நேரமும் கரெக்டாக ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம். பறவைகளுக்கு சின்ன கறி துண்டுகளையும் கறி வேஸ்டையும் கொண்டு வருவார். அதே மாதிரி நாய்களுக்கு சின்ன எலும்புகளை தான் கொண்டு வருவார். அங்கே பசியோட வர்ற பறவைகளுக்கும் அதே மாதிரி நாய்களுக்கும் வயிறு நிரம்புற அளவுக்கு நிறைய ஃபுட்டு தான் கொண்டு வருவாரே தவிர இது வரைக்கும் கம்மியானதே இல்லையா. வேற யாருக்கும் தோணாத இவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்டயே நாங்கள் கேட்டோம். அதுக்கு ஆஷிஷனா எங்கள்கிட்ட சொன்னார், பசியோட இருக்கிற உயிரிகளுக்கு உணவு கொடுக்கறத விட புண்ணியமான விஷயம் வேற எதுவும் இல்லை அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இறக்குற வரைக்கும் இந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாராம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு விஷயம் இருக்கு. இவர் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டோன தான் இந்த பறவைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வேற ஒரு சவுண்ட் விட்டாரு. அப்போ இந்த பறவைகள்லாம் திரும்பியும் போயிருச்சு. இவ்வளவு நல்ல விஷயம் பண்ற ஆஷிஷிக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கேலிக்கட்டில் தான். அப்போ கேலிக்கட் நீங்கள் வரும்போது ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை உதவுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். கேலிக்கட்டில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோவை போட்டுருவேன், இல்லாட்டி வீடியோ போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய நண்பர்கள், அதை விட முக்கியமாக என்னோடய ஸ்பான்சர்ஸ். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒழுங்காக ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஷார்ட் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸை பார்த்தவங்களுக்கும் அதே மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நல்ல ஒரு வீடியோட வரேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் நண்பன் ஆண்டோ ஜோனி.